வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டி கொரியா இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட்டடில் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணுறதுனாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வரப்போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனலினுடைய நேமை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனலினுடைய ஹோம் பேஜ் வரும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதில் பிளேலிஸ்ட்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அதெல்லாம் வந்து பார்க்கணும். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த ஷோமை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய பேஜ் வந்து போகும். அதில் உங்கள் நேம் அண்ட் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அட்வான்ஸாக எதுவும் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த நம்பருக்கு வந்து கூப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய ஹெல்ப் வந்து கிடைக்கும். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிறது மூலிமா உங்களாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதாவது அந்த ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வர்றவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதனுடைய ஒரு பேசிக்கான ஐடியா எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி நிஃப்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே கேண்டில்ஸ்டிக்கில் நிஃப்டி ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்னில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய டாப்பில் வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. மார்க்கெட் ஒரு பேரிஷ் மார்க்கெட்டாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் ரிவர்சலாக மாறுறதுக்கு அதிகமாக வந்து சான்சஸ் இருக்கனால இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் வந்து ட்ரேடிங் வந்து இப்போதைக்கு பண்ணணும். இப்போதைக்கு இருக்க வியூ படி லாங் பொசிஷன் எடுக்கிறது அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே சமயத்தில் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டை பெருசிய ஒரு வால்டெயிலில் இழுத்துட்டு போச்சு. ரிலையன்ஸ் மாதிரி ஸ்டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டை அப் அண்ட் டவுன் வந்து ரொட்டீனாக வந்து கீழே மாற்றி மாற்றி வால்டெயிலாக இழுத்துட்டு போச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸு இதெல்லாம் வந்து மூவ் பண்ணது இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு ட்ராகாக இழுத்துட்டு போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒன்னா சார்ட்டில் நம்ம நேற்று வச்சே சொல்லியிருந்தோம், லாஸ்ட்டு 3 hours வந்து நேற்றே வந்து ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ட்ரேடிங் எதுவும் நடக்காமல் ஒரு சின்ன ட்ரேடிங்லேயே வந்து முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் டேயாக இம்பேக்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நினச்ச மாதிரியே இன்றைக்கும் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட், அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த மூவ்மெண்ட்டே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங்கில் தான் வந்து ஒரு சின்ன டவுன் போச்சு. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மறுபடியும் ஒரு ரெக்கவர் பண்ணி மார்க்கெட்டை ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி மூவ் பண்ணிருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் ஐசிஐசிஐ லம்பார்ட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் மூவ் பண்ணிச்சு. அதனுடைய ஹியூஜ் மூவ்மெண்ட்லாம் இம்பேக்ட் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸோட சடன் மூவ்மெண்ட்லாம் வந்து மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால்டெயிலாகவே போச்சு. இன்றைக்கி பூராமே வந்து ஒரு ட்ரெண்டே எடுக்காமல் ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆனால் ஒரு ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 900 எபோவில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 5 points மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நெகட்டிவ்னஸையும் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த நெகட்டிவ்னஸ்லேருந்து மார்க்கெட் வெளியே வர்றது இல்லாட்டி மார்க்கெட் இதிலேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ பார்க்கலாம்னா இந்த 960 ரேஞ்ச் தான் வந்து நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே ரேஞ்ச் தான் இந்த 962 11,000 962 980 இந்த ரேஞ்ச்லாம் வந்து ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி மேலே வரணும், அடுத்து 12,000 மேலே மார்க்கெட் வித்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த மாதிரி 12,000 மேலே வித்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா நிஃப்டியால் அகெயின் ஒரு புல்லிஷ்னஸுக்கு போகவே முடியாது, மார்க்கெட்டால் மேலே போக முடியாது. ஸோ இந்த ரெண்டுனுடைய ஒரு ரெசிஸ்டன்ஸையும் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக பிரேக் பண்ணி ஆகணும். அதே சமயத்தில் டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு ஃபஸ்ட் இதுவாக இருக்குது வந்து 11,880. ஸோ 880 இந்த ரேஞ்ச் வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு ரேஞ்சாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு கிட்டக்க மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு, பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம நிஃப்டியை வந்துட்டு ஒரு டவுன் சைட் வியூவில் எதிர்பார்க்கலாம். நிஃப்டியை நம்ம செல் பண்ணிட்டு கீழே வந்து ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து எய்ம் பண்ணலாம். அதே சமயத்தில் நிஃப்டி இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா அகெயின் ஒரு சைட்வேஸாக போகிறதுக்கு அதிக சான்சஸும் வந்து இருக்குது.
ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ரெண்டு பிரேக் அவுட் ரேஞ்சையும் நோட் பண்ணிக்கோங்க. நிறையா டைம் மார்க்கெட் ஹையில் இருக்கையில் ட்ரேடிங் என் சைடு போகிறதே தெரியாமல் ரொம்ப ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கனால அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் லட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.